அப்போ உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா வந்து ஒரு ஜியாகிரபி பெரிய கரெக்டாமா பூகோளம் ரொம்ப அவங்க அதானே டீச் பண்ணாங்க, அதான் டீச் பண்ணாங்க. ஆமா, அப்போ வந்து அவங்க உலக படத்தை ஒரு 5 நிமிஷத்துல கம்ப்ளீட்டா வரைஞ்சிருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்லஸ் இருக்கும், அதுதான் எங்கள் வீட்டில் இருக்க பெரிய புக்கு. அது என்ன பண்ணுவாங்க, அதில் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எங்கெங்க ஆறு ஓடுது, எது எது தலைநகரம், எந்த தீவுகள்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு புதுசு மாதிரி வேறு எங்களுக்கு வைப்பாங்க எல்லாருக்கும். அது வந்து நம்ம கரெக்டாக சொல்லிவிட்டோன்னா அவங்க பாக்கெட்டில் எப்பயும் முட்டாக இருக்கும், எடுத்து ஒன்று கொடுத்துருவாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. அப்போ மகிமா, இந்த ஜப்பானில் எத்தனை தீவுகள் இருக்கு சொல்லு பார்க்கலாம். அப்புறம் நான் சின்ன பிள்ளை, சூஷு, ஷிகோக்கு, ஹான்ஷு, ஹொக்காய்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பெரிய மூச்சு வரும். உடனே கை தட்டிடுவாங்க, கை தட்டி ஒரு ஆரஞ்சு மிட்டாயி நம்ம கைக்கு வந்துடும். அந்த மாதிரி அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்னும் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்பா வந்து எங்கே எந்த சினிமாவுக்கும் நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது. ஊர்லேருந்து எப்பயாச்சும் அம்மாச்சி வந்தாங்கன்னா ஒரு சினிமா கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப பாடுபட்டுருவாங்க, கூப்பிட்டு போகிறோம்ப்பா, கூப்பிட்டு போகிறோம்ப்பான்னு. ஏதா அந்த மாதிரி அம்மாச்சி கிருபையில் பார்த்து தான் சினிமா. அப்போ அந்த சமயத்தில் பூலோகம்னு ஒரு படம் வந்தது. இப்போ ஒரு படம் பூலோகம்னு வந்திருக்கு 2000ல், அந்த பூலோகம் இல்லை, பழைய பூலோகம். பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஆகா, இது என்ன ஒரு ஜியாகிரபி, இதில் பூகோளத்தை பற்றிலாம் சொல்ல போகிறான். அதனால அவங்க அப்பா சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் இருங்க, நான் வந்து நாளைக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன், நான் போய் முதல்ல எப்படி படம் இருக்குது அப்படின்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பா கூட்டிகிட்டு போக வராங்க சினிமாவுக்கு அப்படிங்கிற பெரிய சந்தோஷம். எப்போ அப்பா வருவாங்க வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். நைட்டு 9 மணி ஆகும் முடியறதுக்கு. அப்போ வந்தவங்க மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வந்தாங்க. என்னப்பா எங்கே போகிறோமா நாளைக்கே அப்படின்னு ஒரே சந்தோஷம். அது படமா அது, எவன் அவ்வளோ கூத்தாடுறா, அதை போய் நம்ம பார்க்குறதா, பூலோகம் இல்லை ஒன்றும் இல்லை அதில் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாத்தம். அது ஒரு ஏமாத்தம்னா, அந்த டைமண்ட் டாக்கீஸ் போகிற வழியில் ஒரு சின்ன கடை இருக்கும், டைமண்ட் டாக்கீஸ் ஏற்ற மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா மிளகு வடை இருக்கும். அதை வந்து அப்பா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க, அது அந்த பக்கம் போனா வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமா, இப்ப இது சொல்லும் போது நீ 1950ஸ்ல தான் சொல்ற இந்த விஷயம் எல்லாம் இல்லையா. 1950ஸ்ல எனக்கு முதல்ல வந்து எனக்கு ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும் போது மாமா வந்து ஒரு பெட்டி நிறைய புஸ்தகம் கொடுத்தாங்க. இந்த புஸ்தகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஆல்பமே இருக்கும். இந்த ஆல்பம் என்னன்னா, ஹாலிவுட் ஆக்டர்ஸ் யாரா இருந்தாங்க அந்த காலத்துல 1950ஸ்ல, கிரேஸ் கல்லி, ராக் ஹட்சன், ஜான் வெயின், இந்த மாதிரி பழைய பழைய நிறைய ஆக்டர்ஸ் அப்பெல்லாம் நிறையா தெரியாது. பால் முனி, எரால் ஃபிலின், எரால் ஃபிலின் நல்ல கத்தி சண்டை போடுறவர். இன்ஃபேக்ட் அவர் வந்து அவருடைய கத்தி சண்டை பார்த்தா எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுறது கரெக்டாக சொன்னாங்க. இதை மாதிரி இருக்கும்போது அந்த பார்த்துட்டு எப்படியுமே இங்கிலீஷ் படம் பார்க்க ரொம்ப ஆசை. ஆஞ்சாட்ட போய்ப்பா எனக்கு ஏதாவது இங்கிலீஷ் படம் வந்தால் கூப்பிட்டு போவீங்களா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு என்னப்பா அப்போ பார்த்து என்னதுன்னா, இந்த ஜோன் ஆஃப் ஆர்க்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ பிளாசா தியேட்டரில் போய் முதல் முதலாக இங்கிலீஷ் படம் அதான் பார்த்தோம். அவங்க பெரிய செயின்ட். ஆமாம், அவங்க வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் சண்டை போடுறதுல வந்து பிரான்ஸோட இவங்க ஒரு சாதாரண பெண்ணு, இதுக்கு கடவுள் வந்து அவங்களுக்கு நேராக வந்து காட்சி கொடுத்து சொன்ன மாதிரி இவங்க போய் ஒரு ஆம்பளை மாதிரி கவசமெல்லாம் போட்டுட்டு போய் சண்டை போட்டாங்க. அந்த படம் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தோம். ஆனால் இந்த படம் பார்க்குற விஷயம் இருக்குல்ல, அந்த ஆசை எப்போவுமே விடலை நம்மளை. எப்போ பார்த்தாலும் இங்கே ஏதாவது இங்கிலீஷ் படம் தான் நல்ல படம் வந்து போய் போய் பார்க்கணும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பிஎஸ்சியில் கோயம்புத்தூரில் நான் தேர்ட் இயர் படிக்கும்போது நினைக்கிறேன், கம் செப்டம்பர்னு ஒரு நல்ல படம் வந்துச்சு. ஸோ ஆஹா நல்ல படமாச்சு, நல்ல ஹீரோ ஹீரோயின் ஆச்சு, போய் பார்க்கணும். எப்போ கம் செப்டம்பர்னு எப்போ வந்துச்சுன்னா மார்ச்சில் வந்துச்சு. மார்ச்சில் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போல்லாம் என்னன்னா எக்ஸாமில் ஃபெயிலானா செப்டம்பரில் திருப்பி எழுதலாம். கம் செப்டம்பர்ன்றது வந்து பெரிய அபசகோணம் மாதிரி, அதனால் இதை போய் பார்க்குறது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏ வாடா இதெல்லாம் நம்ப கூட நம்புறீங்களா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மேத்ஸ் எக்ஸாம் எதுவும் எல்லாம் போய்
இந்த ஒரு மூணு பேர் நாங்கள் ஒரு த்ரீ மஸ்கட்டியர்ஸ் மாதிரி போய் அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி வந்தோம். இது மாதிரி கடைசியில் வந்து அப்புறமேல எல்லாம் இங்கிலீஷ் படம் பார்க்கறதுலாம் ரொம்ப சகஜமாக போச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, எல்லாம் பார்க்குறோம். அதனால இதான் நல்ல கதை. ஆனால் எங்களை கூட்டு போனது தான் பெரிய இது. ஆமாம், அது ஒரு பெரிய கதை தான். அதனால ஏன் ஒரு பெரிய ஆசை தான், சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. இன்னைக்கு வந்து காராபுந்தி பண்ணி வச்சிருக்கேன். ஆ, ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கப்பு இது கடலை மாவு, ஒரு ஸ்பூனு இது அரிசி மாவு, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டு அப்படியே பிசைஞ்சு, இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு அப்படியே எண்ணெயில் அப்படி கையால் தடவுனா அழகாக முத்து முத்தா விழுந்துருப்போம். அந்த ஜல்லடை இருக்கும் இல்லையா, அது வழியாக, அது வழியாக போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சோண்டு என்ன பண்ண, நான் கருவேப்பிலைய நம்ம மரத்துலேருந்து இதுன்னு உருவி எண்ணெயில் போட்டு அதையும் அதோட போட்டேன். போட்டுட்டு என்ன பண்ண, கொஞ்சம் சர்க்கரையை தூள் பண்ணி அதோட போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டேன் பாருங்க. சொல்லும் போது நான் சாப்பிட்டு உங்களுக்கு, நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்புறம். இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். அதே சமயம் நம்மளை நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருப்போம், மனசளவில் ரொம்ப உரத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம், இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம், வாழ்த்துவோம். அவங்களுக்கு பழையபடி சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் மனசார வேண்டுவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?